விருதுநகர் ஐஎம்சிஏ மண்டபத்தில் விருதே பாரதிகள், டைனமிக் ஜெம் மற்றும் ஜேசிஐ விருதுநகர் ஹாப்பி ஆகிய மூன்று அமைப்புகளும் இணைந்து மகளிருக்கான மெகா பிசினஸ் எக்ஸ்போ 24 என்ற பெயரில் தொழில் கண்காட்சி நடைபெற்றது. இதில் 32 வகையான ஸ்டால்கள் அமைக்கப்பட்டு பெண்கள் தங்களது சுய தொழில் தயாரிப்புகளை கண்காட்சிக்கு வைத்துள்ளனர். மஞ்சள் பொடி, பேன்சி ஸ்டால், பியூட்டி பார்லர், மெஹந்தி, சத்து மாவு, இட்லி மாவு, ஸ்போக்கன் இங்கிலீஷ், தையல், ஆரி ஒர்க், பழங்கால பொருட்கள், கலைப்பொருட்கள், கரும்பு ஜூஸ், இன்டீரியர், மூலிகை பொருட்கள் மற்றும் பல்வகையான சுய தொழில் செய்யும் பெண்கள் தங்களது படைப்புகளையும் திறமைகளையும் வெளிக்கொணரும் வண்ணம் பொதுமக்களின் பார்வைக்காக கடைகளில் கண்காட்சியாக வைத்திருந்தனர். விருதை பாரதிகளின் நிறுவனர் ஜஸ்வந்தி கூறும்போது, பலதரப்பட்ட பெண்கள் வீட்டிலிருந்து சிறு சிறு தொழில்கள் செய்து சம்பாதித்து வருகின்றனர். அவர்கள் வெளி உலகத்துக்கு தெரியாமல் தங்களது தொழிலை விரிவுபடுத்த முடியாமல் உள்ளனர். அவர்களை வெளிக்கொணர்ந்து சுய தொழில் முனைவோர்களாக உருவாக்கப்பட வேண்டும் என்பதை முக்கிய குறிக்கோளாக இந்த கண்காட்சியை அமைத்துள்ளோம் என்றார். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் கண்காட்சியை திறந்து வைத்தார். விருதை பாரதிகள் நிறுவனர் ஜஸ்வந்தி, தலைவர் விஜயலட்சுமி, செயலாளர் மாரி விஜயலட்சுமி, டைனமிக் ஜிம் நிறுவனர் பிரசன்னகுமார், ஜேசிஐ விருதுநகர் ஹாப்பி தலைவர் யுவராஜ் உள்ளிட்டோர் கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். சிறுவர்களின் யோகா, நடனம், ஓவியம், மாறுவேடம் உள்ளிட்ட போட்டிகளும் நடைபெற்றது. சிங்கப்பெண்ணை என்ற தலைப்பில் கலந்து கொண்ட அனைத்து மகளிர் தொழில் முனைவோர்களுக்கும் விருது வழங்கப்பட்டது. என்ன ஜோர் சொல்லுங்கள்.